வார இறுதி மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி நீலகிரியில் உள்ள உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் உதகை உலக சுற்றுலா வரைபடத்தில் இடம்பெற்றுள்ள சிறப்பு வாய்ந்த பகுதியாகும். இங்கு உள்ளூர், வெளியூர் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்கள், நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். குறிப்பாக உதகையில் உள்ள அரசு தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், ரோஜா பூங்கா, தேயிலை தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களை காண படையெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை மற்றும் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் பூங்காவில் உள்ள புல்தரை மைதானத்தில் அமர்ந்து இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தபடி புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இதேபோல தொடர் விடுமுறை காரணமாக சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் முக்கிய சாலைகள் வழியே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஏற்காடு படகு இல்லம், அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, ரோஜா தோட்டம், சுழல் சுற்றுலா பூங்கா போன்ற இடங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. மேலும் கிளியூர் நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் ஆனந்த குளியலிட்டும் விளையாடியும் மகிழ்ந்தனர்.